வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம காரப்பொறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். காரப்பொறி செய்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிடலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இது கூடவே எடுத்து வச்சிருக்க கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா பொறி வறுத்தா பொறி வந்து நல்லா மணமாக இருக்குங்க. அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தும் நல்லா பொறிய ஆரம்பிச்சிருச்சு. நான் 3 வரமிளகாயை எடுத்து கிள்ளி வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 15 பல் பூண்டு எடுத்து தோல் நீக்கிட்டு 1-2 இடித்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்து கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு வந்து நல்லா வறுபட ஆரம்பித்த உடனே நல்லா மணம் வருங்க. அது வரைக்கும் நீங்கள் பூண்டை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு இப்போ வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 4 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலையை எடுத்து நல்லா தோல் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துக்கிறேங்க. கூடவே 3 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம். நான் வாங்கின பொரியில் வந்து ஏற்கனவே பொட்டுக்கல்லை போட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 படி பொரியையும் சேர்த்துக்கலாம். பொரியில் வந்து ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால நம்ம சேர்த்த அந்த வரமிளகாய் காரத்துக்கு மட்டும் அளவாக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஈவினிங் டீ கூட 1 கப் இந்த மாதிரி காரப்பொறி செஞ்சு வச்சிங்கன்னா எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபிங்க இந்த காரப்பொறி. பொறி வந்து நல்லா சூடு ஏறி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. நம்ம பொறியை கையில் பிடிச்சு பார்த்தோன்னாக்கா பொறியில் நல்லா சூடு இருக்கணும். அது வரைக்கும் வறுத்தாதான் பொறி வந்து நமத்து போகாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ பொறி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்டான கலர்ஃபுல்லான காரப்பொறி ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒருக்க செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் 2லேயும் நம்ம சேனலோட பேஜ் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.